Katharuku stotram. Praise be to the name of the Lord. Then I'll clear you. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சபைக்கு தம்மை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்பதை பற்றியும், அதே கிறிஸ்து சபைக்காக மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இப்பொழுது எப்படி ஊழியம் செய்கிறார் என்பதை பற்றியும் உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். In these days, we would like to share with you about the resurrected Jesus and also how the resurrected Jesus is working for the New Testament Church in the most holy place. In the Pumile, Sabaki, Christu, Alautalu, Yetan the Christu, Tamde Sayele, Yevidamai, Vilipatagra. How the resurrected Jesus reveals or manifests his image to this church now. Adine Ratul. நித்தியத்திலே அல்லாவிட்டால் இப்பொழுது பரலோகத்திலே கிறிஸ்து சபைக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார். At the same time in the eternity or in the kingdom of God, now what the Lord Jesus is doing, the resurrected Jesus is doing in heaven. என்பவைகளை பற்றி இந்த நாட்களில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் அறிவிக்க விரும்புகிறோம். About all these things that we would like to share with you. About all these things that we would like to share with you. Book of Revelation, the first chapter. From 10 to 16. From 17. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவனும் பிந்தினருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிர்மினா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோயிர்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள ஏழு சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது ஏழு பொன் குத்து விளக்குகளையும் அந்த ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பெருகு பொற்கட்சியை கட்டியிருந்த மனுஷகுமாரன் கொப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையைப் போலிருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது. அவருடைய சத்தம் பெருவளத்து இறைச்சலை போலிருந்தது. தமது வலது கருத்திலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போலிருந்தது. நான் அவரை கண்டபோது சத்துவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. இயேசுனுடைய சீஷர்களில் யோவான் அப்போஸ்தலனை தவிர மற்ற அனைவரும் இரத்த சாட்சிகளாகவே மரித்திருக்கிறார்கள். Except John the apostles, among the disciples of Jesus, all other disciples they were dead as the martyrs. யோவான் அப்போஸ்தலன் மாத்திரம்தான் பூரண வயதுள்ளவராக சாதாரண ஒரு மரணத்தை அடைந்ததாக சரித்திரம் கூறுகிறது. The history says that the only John the apostle that he attained, he died in his old age. தேவ வசனத்தை நிமித்தம் சத்தியத்தை நிமித்தம் கட்டுண்டவராக கைதியாக அவர் பத்மோ தீபில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானதை பற்றி இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். Because of the word of God that he was in the land of Patmos and he was bound and he was in the spirit of the Lord on the day when he heard the vision. அதாவது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே இயேசு கிறிஸ்துவை பல நிலையில் யோவான் தரிசனத்திலே காண்கிறார். John saw Jesus Christ in many different ways in this book of Revelation. சியோனிலே நிற்கிற ஆட்டுக்குட்டியாக அவரை காண்கிறார். As a lamb who stood in the Mount Zion. தேவனுடைய சிங்காசனத்தில் இருக்கிற பிதாவோடு கூட இருக்கிற ஆட்டுக்குட்டியானவராக அவர் காண்கிறார். Also he found the lamb as with the throne of God the Father. புதிய எருசலேமிலே விளக்காக இயேசுவை யோவான் காண்கிறார். As a lamp in the new Jerusalem that he saw. இருந்தவரும் இருக்கிறவரும் மறுகிறவருமாகிய சர்வவல்லமையுள்ள கர்த்தர்
பரிசுத்தர் 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 என்று ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருப்பதை குறித்தும் இயேசுவை பற்றி அவர் காண்கிறார். மறுபகுதியிலே அந்த சத்தத்தையும் கேட்கிறார். About Jesus, he saw that who was before and who is and who will come about him. It has been said that he is holy, 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 and he heard the voices also. அதெல்லாம் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கும் நிலவரத்தை பற்றிய தரிசனமாயிருக்கிறார். These are the vision about how the state of the Lord in heaven. ஆனால் இந்த முதலாம் அதிகாரத்திலே யோவான் காண்கிற தரிசனம் பரலோகத்திலே கிறிஸ்து இருக்கிற நிலவரம் அல்ல. In the vision which John the Apostle saw in the book of Revelation, the first chapter, it is not the status of the Lord in heaven, Jesus in heaven. ஏழு பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே ஆசியாவுள்ளான ஏழு சபைகளுக்கும் இயேசு தரிசனமாகும் பொழுது வெளிப்படுத்தப்படுகிற ஒரு சத்தியமாயிருக்கிறார். This is the truth which was given to the churches in the seven churches in Asia. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. அவர் ஆவிக்குள்ளான பொழுது ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவை காண்கிறார். While he was in the spirit of the Lord on the day he saw that the Lord Jesus was in the midst of the seven candlesticks. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு After the resurrection of Jesus Christ, அவர் அநேகருக்கு தரிசனமாகி தம்மை உயிரோடு இருக்கிறவராக அநேக திருஷ்டாந்தங்களினாலே அவர் உறுதிப்படுத்தினதை பற்றி நாம் வேதத்தின் பல பகுதிகளிலே பார்க்கிறோம். From the book of God that we read that he after his resurrection that he revealed himself to many disciples and many other people. நீங்கள் முதலாம் கொரிந்தியர் 15 அதிகாரத்தினுடைய 3 வசனத்திலே இங்கு படிக்கிற நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி மரித்தார் என்றும் வேத வாக்கியங்களின்படி உயிர்த்தெழும்பினார் என்றும் தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனமானதை குறித்தும் கடைசியிலே அகால பிரவி போன்றதான பவுலுக்கு தரிசனமானதை பற்றியெல்லாம் பவுல் எழுதுகிறார். In the 1 Corinthians 15 chapter from the 3rd verse onwards we see that how the Lord Jesus Christ had given vision to many disciples and also to the apostle Paul. கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்காவிட்டால் நாம் இன்னும் நம்முடைய பாவங்களிலேயே இருந்திருப்போம். If Jesus Christ had not resurrected, still we will be in our sins only. அவர் உயிர்த்தெழுந்தபடியினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனாய் இருக்கிறார் என்று ரோமர் 1:5 நாம் படிக்கிறோம். Romans 1 chapter 5th verse we see that as he was resurrected that he was proved as the son of God. அதாவது ஆதி நூற்றாண்டிலே சீஷர்களுக்குள்ள இருந்தான ஒரு ஆதங்கம் ஆவல் என்னவென்று கேட்டால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்பினார் என்பதை பற்றி அறிவிப்பதே அவருடைய அங்கலாய்ப்பாயிருந்தது. In the earlier days only the desire of the disciples of Jesus was that Jesus Christ has resurrected. ஆகவே அவர்கள் மேல் பூரண கிருபை உண்டாயிருந்தது என்று அப்போஸ்தலர் 4:33 நாம் படிக்கிறோம். So Acts of the Apostles 4th chapter 33rd verse we see that the perfect grace was upon the apostles. பெந்தெகோஸ்தே நாளிலே பேதுருவும் கூட இயேசு கிறிஸ்துவின் உயர்த்துதலை பற்றி தான் மிகவும் வைராக்கியத்தோடு பேசுகிறார். Even on the day of the Pentecost St. Peter, the apostle Peter he spoke about the resurrection of Jesus in a very bold manner. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. நித்திரை அடைந்தவர்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதற் பலனாக மரித்தோரை விட்டு உயிர்த்தெழும்பினார். Jesus Christ was the first fruits among the dead and he was resurrected. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. உயிர்த்தெழுதல் என்கிற ஒன்று இல்லை என்றால் மனித வாழ்க்கையானது அர்த்தமற்றதாயிருக்கும். If there is no resurrection then surely the life of the human being will be a meaningless one. உயிர்த்தெழுதல் என்கிற ஒன்று இருக்கிறபடியினால்தான் மனுஷனுக்கு பக்தியுள்ள வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை இவையெல்லாம் இன்றியமையாதது. அல்லாவிட்டால் ஒழுக்கமுள்ள வாழ்க்கை எல்லாம் அத்தியாவசியம். என்னவென்றால் மனிதன் செய்கிற நன்மையானாலும் தீமையானாலும் தக்க பலனை மனிதன் அடைந்து கொள்ள வேண்டும். Whatever the man commits in the world, whether it be good or bad, but he should be awarded accordingly. So the resurrection is very much necessary and so we should fear God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. மரித்தவர்களிலே முதற் பலனாக முதல்வராக கிறிஸ்து உயிரோடு எழும்பியிருக்கிறார். And Jesus Christ was a forerunner and he was the first fruit among the dead. அவரை அடக்கம் செய்கிற நேரத்திலே at the time of his burial அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் சிலுவையில் அறையும் பொழுதே அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் அவர்கள் கழற்றி வேறு வஸ்திரங்களை அவர் கொடுத்தார்கள். At the time of crucifixion all his old garments were removed and he was given other garments. ஆனால் அதே நேரத்தில் உயிர்த்தெழும்புகிறதான நேரத்திலே அவருடைய
அவருடைய சரீரத்தில் சுற்றப்பட்டிருந்தான் அந்த சீலைகளானது சுருட்டி ஒரு ஓரத்தில் வைக்கப்பட்டிருந்தது. But at the same time, after he was resurrected, the with the cloth which was, he was bound, it was kept in a corner. ஆனால் உயிர்த்தெழும்பின நேரத்தில் யோவான் அப்போஸ்தலன் அவரை தரிசனத்தில் காண்கிற நேரத்தில் முதலாவது அவரை பற்றி அவன் காண்கிறது என்னவென்றால் குத்துவிளக்கின் நடுவிலே நிலையங்கி தரித்தவராய் காண்கிறார். But how John the Apostle, he saw the about the resurrected Jesus, he saw a man clothed with the garment down to the foot. Nilayangi tarithavarai avar kangara. He was a man clothed with the garment down to the foot. Nilai angi endru sollumbodhu kaluthil irundhu paadam varailum ore angiyaga avudaiya vastram kaanapadugirar. A garment down to the foot means from the neck till the foot he had only one garment. Katharku stotram. Praise be to the name of the Lord. Priyamanulle, இந்த நிலை அங்கி என்பது என்ன? Beloved people, what do we mean by this garment down to the foot? இயேசு கிறிஸ்து நிலையங்கி தரித்தவராய் குத்துவிளக்கின் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறாரே. Jesus Christ stood among the candlesticks with the garment down to the foot. அந்த நிலையங்கி என்பது எதை காண்பிக்கிறார்? What is the significance of this garment down to the foot? ஆவிக்குரிய சத்தியங்களின்படி வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வஸ்திரம் அங்கி என்றெல்லாம் சொல்லுகிறது குணாதிசயங்களையே காண்பிக்கின்றன. According to the spiritual meaning, the garment signifies the character. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நிலையங்கி என்று சொல்லுகிறது எது? But if it be so, then what is the garment of Jesus? கொலோசேயர் இரண்டாம் அதிகாரத்தினுடைய 9 வசனத்தை நாம் படிக்கும் நேரத்தில் தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள்ளே வாசமாயிருக்கிறது என்று பவுல் சொல்கிறார். St. Paul says that for in him dwelleth all the fullness of the Godhead bodily. வஸ்திரம் என்று சொல்லும் பொழுது சரீரம் என்கிற ஒன்று இருக்கிறபடியினால்தான் வஸ்திரம் ஒன்று அவசியமாயிருக்கிறார். As there is one body, so the body needs a garment. வஸ்திரம் சரீரத்தோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. The garment somehow it is related with the body. உடல் சரீரம் என்கிற ஒன்று இல்லாமட்டால் வஸ்திரம் ஒன்று அவசியமில்லை. So if there is no body, then there is no necessity of the garment. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. இங்கே உயர்த்தெழுந்த கிறிஸ்து ஒரு நிலை அங்கி தரித்தவராய் காணப்படுகிறார். Here the resurrected Jesus was seen with a garment down to the foot. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. பிரியமானவர்களே, அந்த அங்கி இயேசு கிறிஸ்துவில் இருந்த தேவனுடைய பூர்ணத்தை வெளிப்படுத்துகிறார். Beloved people, that garment signifies the perfected nature which was in Jesus. நீங்கள் கொலோசேயர் 1 அதிகாரத்தினுடைய 19 வசனத்தை படிக்கும் பொழுது, when we read Colossians 1 chapter the 19th verse, சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கும் என்று படிக்கிறோம். In him should all fullness dwell. படிங்கள் அந்த வசனத்தை. சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கும். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும். That all the fullness should dwell in him. அப்போ பூரணம் என்று சொல்லும் பொழுது ஒன்றல்ல பலது இருக்கிறதுனால்தான் சகல பரிபூரணமும் என்று சொல்லியிருக்கிறார். So the perfection is not mentioned here as a singular form, but as there is many of that nature, it is mentioned here in plural form. அவருக்குள் ஒரு பூரண நிறைவு இருக்கிறபடியினால்தான் நமக்கு கிருபை கிடைக்கிறது என்று யோவான் அப்போஸ்தலன் தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதுகிறார். As in him there is a perfect fullness, so we are also filled with that grace. யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரத்தினுடைய 16 வசனத்தை நாம் படிக்கும் நேரத்தில், John 1 chapter the 16th verse, அங்கு எழுதப்பட்டிருக்கிறது என்னவென்றால் அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று சொல்லுகிறார். And of his fullness have all we received grace and grace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. அப்பொழுதும் அவருக்குள்ளே ஒரு பூரணம் இருக்கிறது. If it be so, then in him there is fullness. அந்த பூரணம் இருந்தபடியினால்தான் பிதாவின் மகிமையை குமாரனிலே ஜனங்கள் கண்டார்கள். As that fullness was in Jesus Christ, the people were able to see the glory of God the Father in the Son. அந்த பூரணம் கிறிஸ்துவிலே இருந்தபடியினால்தான் கிறிஸ்து சொன்னார்,
என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார். As that fullness was in Jesus Christ, the Lord Jesus said that who has seen me, he has seen my God the Father. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. அருமையானவர்களே, இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கையின் நிலவரம் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் வரப்போகும் நித்தியத்திலே நம்முடைய மகிமை அல்லாவிட்டால் நம்முடைய வஸ்திரம் இருக்கும். Beloved people, how the status of our life in this world, only accordingly or according to that only we will have our glory or we'll have our garment in the eternity which is to come. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. பரலோகத்தில் வாழ்வதற்கும் நமக்கு ஒரு வஸ்திரம் தேவையாயிருக்கிறது. அதே நேரத்தில் நரகத்தில் போறதுக்கும் வஸ்திரம் தேவையாம். To live in heaven, we need a garment as well as even to live in the hell, we need a garment. நரகத்தில் போகிறவர்களுக்கு வஸ்திரம் இருக்கிறதாக வேதத்தில் இருக்கிறதோ? Have you any doubt that if they should the people who are in the hell, they should have the garment? நீங்கள் 109 சங்கீதத்தினுடைய 19 வசனத்தை படிக்கும் பொழுது, Psalm 109:19, அங்கே அவன் சாபத்தை விரும்பினான், சாபத்தை அவன் வஸ்திரமாக அணிந்து கொள்கிறான் என்று சொல்லி இருக்கிறார். There that he desired the curse and he had put on the curse as his own garment. படியுங்கள். சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்திக் கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயை போலவும் பாயும். சாபத்தை அவன் அங்கியாக உடுத்துக் கொள்கிறான். And he put on the curse as his garment. நீங்கள் ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14 அதிகாரத்திலே வரும் பொழுது, Isaiah 14 chapter, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is it in the 14 அதிகாரத்திலே படிக்கிற நேரத்திலே, புழுக்களே உன் போர்வை, பூச்சிகளே உன் படுக்கை என்று நாம் படிக்கிறோம். There we read that the worms will be your bed. 11th vasanam. Un naadamaramum un vaadiyangalin mulakkamum paadalathil thallundu poyittu pulukale un padukai poochigale un porvai. Pulukale un padukai bed. Worm is spread under thee. Poochigale un porvai bed sheet. And the worms cover thee. It is the bed sheet. Porvai. And it is a bed sheet. அப்படி என்றால் பரலோக நரகத்திலேயும் ஒரு போர்வை இருக்கிறது. So it is a mean that even in the hell there is a bed sheet. அந்த போர்வை என்ன? What is that bed sheet? புழுக்களே, பூச்சிகளே என்று சொல்லியிருக்கிறார். It is the worms. அது என்னதான் பண்ணும்? What it will do? புழுக்களும் பூச்சிகளும் சேர்ந்து என்ன பண்ணும்? What the worms will do? வீசி விடுமா? Will it spread the fan? Will it fan us? இல்லை தடவி விடுமா? Or will it go over us? இப்ப அந்த லைட் பக்கத்துல ஒரு பூச்சி வந்து விழுந்தாலே நமக்கு என்னமோ பண்ணுது. Even while you come near the light, if any worm come upon us, then surely it will be a very unpleasant thing to us. பூமியில் உள்ள பூச்சிகளால் இவ்வளவு பெரிய தொல்லை இருக்குமானால் நரகத்தில் இருக்கிற பூச்சியினை இதோட மோசமா இருக்கும், இதோட நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களோ? If the earthly worms do give us so much of trouble, then what do you think about the worms which is in heaven, which is in the hell? நண்பர்களே, ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். Beloved people, we should understand one thing. நரகத்திலே நமக்கு மனிதனுக்கு பூச்சியாக போர்வையாக கிடைக்கிறது என்று கேட்டால், அவன் இந்த பூமியிலே செய்கிற சகல அக்கிரமங்களும் மற்றவர்களுக்கு கொடுக்கிற தொல்லைகள் வேதனைகள் அனைத்துமே அவனுக்கு வேதனையாக நரகத்திலே பலனாய் கிடைக்கிறது. The worms that cover the man in the hell, it is significant that what are all the iniquities or the transgressions which have been committed by the same person in the world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நரகத்துக்கு போகக்கூடிய அங்கியை நாம் ஆதாயப்படுத்த வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு வஸ்திரத்தை இந்த பூமியிலே நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டாம். So in our life that we should not prepare a garment by which we can be which can lead us into the hell. ஆனால் அதே நேரத்தில் நாம் அணிந்து கொள்ள கூடியதான, தரித்துக் கொள்ள கூடியதான சுபாவங்களை குறித்து பரிசுத்த பவுல் தெளிவாக எழுதுகிறார். But at the same time St. Paul very clearly says about the nature or about the garment which we should wear. அதை கொலோசியர் 3:10 வசனத்திலிருந்து 14 வசனமுடைய படிக்கும் பொழுது, தேவ ஜனங்கள் தரித்துக் கொள்ள கூடியதான சுபாவங்களை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். Colossians 3rd chapter from 10-16 verse we read about the nature or the garment which should be put on by the children of God. யோபும் கூட தன்னுடைய வாழ்க்கையிலே நீதியை தரித்துக் கொண்டேன், அது என் உடுப்பாயிருந்தது என்று 29 அதிகாரத்தினுடைய 14 வசனத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். Even Job said in 29th chapter the 14th verse that he put on his righteousness and he was clothed with it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. நம்முடைய நீதி, நம்முடைய விசுவாசம், நம்முடைய அனுபவங்கள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையிலே
ஒரு வஸ்திரமாக உருவாக்கப்படுகிறது சிருஷ்டிக்கப்படுகிறார். All our righteousness or the faith, it is all made as a garment in this world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. முதல்ல சொன்ன பகுதிக்கு மறுபடியும் திரும்பி வருவோம். Shall we come back to the first portion which we have read here. தேவத்துவத்தினுடைய பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். Because in him dwelleth all the fullness of Godhead completely. சரீர அதாவது தேவத்துவத்துடைய பரிபூர்ணம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது என்று சொல்லவில்லை, சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. இட் இஸ் நாட் சிம்பிள் ரிட்டன் தேர் தட் ஆல் தி காட் ஹெட் இட் இஸ் தி பெர்ஃபெக்ட்னஸ் dwelleth in Jesus. அந்த சரீர பிரகாரமாக என்கிற காரியத்தை நாம் அதிகம் சிந்திக்க வேண்டும். We must think about that it was in the bodily form. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும் பொழுது பிதாவினிடத்தில் இருந்து ஒரு சரீரத்தை பெற்றுக் கொண்டு வந்தார். Jesus Christ, when he came into the world, he took a body from God. God the Father. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. பெற்றுக்கொண்டு வந்த சரீரத்திலே பல காரியங்கள் நிறைவேற்ற வேண்டியதாயிருந்தது. In the body which he had received from God the Father, he had to fulfill many things. முடிவிலே அவர் செய்த காரியம் என்னவென்றால், at the end what he did was, ரோமர் 8 அதிகாரத்தினுடைய 3 வசனத்தை படிக்கும் பொழுது, Romans 8 chapter the 3rd verse, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு அவர் தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று சொல்கிறார். For what the law could not do, in that it was weak through the flesh, God sent his own son in the likeness of his sinful flesh, and for sin condemned the sin in the flesh. அதேபடியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்திலே அல்லாவற்ற சரீரத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். And he condemned the sin in the flesh. பாவத்தை சரீரத்திலே வளர்க்கவில்லை. He had not grown the sin in his body. பாவத்தை சரீரத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். But he condemned the sin in the flesh. தேவத்துவத்தினுடைய பரிபூரணம் ஒரு மனுஷன் சரீரத்தில் இருக்கும்போது அடைய வேண்டும். அதை அவன் அடைய வேண்டுமானால் தன்னுடைய சரீரத்தை பாவத்தை விட்டு விலக்கி பாவத்தை சரீரத்திலே ஆக்கினைக்குள்ளாக்க வேண்டும். If the fullness of God should dwell in a man completely, so then he should condemn the sin in his flesh or in his body. தேவன் நமக்கு ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சரீரமானது பாவத்துக்கு ஊழியம் செய்யும்படியாக அல்ல. God has given us a body, but this body should not be a servant of sin. இந்த பாவத்திலே இருந்து விலகி சரீரம் ஓய்வு பெற வேண்டும். From this body, this body should have rest from all other sins. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லியிருக்கிறது. The word of God says that he that committed the sin, he shall surely die. தேவன் பாவிகளுக்கு பாவியின் மேல் தினமும் சினம் கொள்ளுகிறவராயிருக்கிறார். The Lord is very much angry over the sinners. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 59 அதிகாரத்தினுடைய 1 வசனத்தில் படிக்கும் பொழுது, அங்கே ஆண்டவருடைய சத்தம் ஒலிப்பது எப்படி என்று கேட்டால், இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு என்னுடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு செவிகள் மந்தமாகவில்லை, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்கி கொண்டிருக்கிறது என்கிறார். Isaiah 59 chapter the first and second verse we read that, but your iniquities have separated between you and your God. தேவன் மனிதனுக்கு உதவி செய்ய காத்துக்கொண்டிருப்பது மெய்யே. It is true that the Lord is very much in need to help the man. தேவன் மனிதனுக்கு விரோதி அல்ல. God is not against man. ஆனால் மனிதனுக்குள்ளே இருக்கிற பாவத்திற்கு அவர் விரோதியாக இருக்கிறார். But the sin which is in the man, he is very much against the sin. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. நண்பரே, உனக்கு தரப்பட்டிருக்கும் சரீரத்தில் இருக்கிற பாவத்தின் வல்லமையிலிருந்து நீ விடுவிக்கப்பட வேண்டும். Oh friend, from the past of the sin in your flesh or in your body that you must be delivered. நம்முடைய பாவ சரீரமானது கலைந்து போடப்பட வேண்டும். That the sinful body should have been removed. பாவம் ரெண்டு விதத்திலேயா இருக்கிறது. The sin is in two ways. ஒன்று, மனுஷன் கிரியிலே செய்யக்கூடியதான பாவம். The first one, the sin by deeds. இரண்டாவது, மனிதனுக்குள்ள இருக்கிறதான பாவ சுபாவம்.
பாவம் என்கிற ஒன்று. Secondly, the sinful nature which is in man. கிரியை செய்கிற பாவம், கிரியினால் செய்யக்கூடிய பாவங்களை மனிதன் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். The sins which are done by the deeds of the man, that he should confess and he should leave it. செய்த பாவங்கள் அனைத்தையும் மனிதன் மனஸ்தாபத்தோடு அறிக்கை செய்ய வேண்டும். With the true repentance that he should confess all his sins. சிலர் அறிக்கை செய்வார்கள். Some few people do confess. ஐந்து காலம் எல்லாம் அறிக்கை செய்து கொண்டே இருப்பார்கள். Throughout their life they will be confessing. பாதிரியாரிடத்தில் போய் பாதகங்கள் அனைத்தையும் சொல்லுவார்கள். To the priest they will say, they will go and say all the sins. அவரும் ஏதோ மந்திரம் எல்லாம் ஓதிவிட்டு போய்விடு என்று சொல்லி அனுப்பிவிடுவார். And he also will say some things and he will ask them to go out. மறுபடியும் இதே நிலவரம் தான் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். Again the same thing is continuing in their life. பாவங்களை ஒருவன் அறிக்கை செய்தால், if a man confess the sin, அவனுடைய அநியாயத்தை எல்லாம் நீக்கி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறார். It is written that the blood of Jesus will remove all his iniquities. ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்று பிரியமானவர்களே எப்படி தான் தெரியும்? How we can be sure that the man's sins are forgiven? இந்த சகோதரனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்று இவர் எப்படி சொல்லுவார்? How this brother can say that his sins are forgiven? இவர் ஒரு பயங்கரமான பாவியா இருக்கலாம், ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்த பின்பு செய்த பாவத்தில் இருந்து அவருக்கு ஒரு விடுதலை இருக்கும். He may be a very wretched sinner, but after the accepting Jesus Christ as his savior, surely he would have been delivered from all the sins which he had committed. விடுதலை இருந்தால் தான் இயேசு பாவங்களை மன்னித்தார் என்கிற அத்தாட்சி. Only if you have the deliverance, then it is the true meaning that you have been delivered from your sins. இரவும் பகலும் குடிக்கிறவனாய் இருப்பான். He may be a drunkard from morning to evening. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு அந்த குடியிலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலை. But after accepting Jesus, he will have a great deliverance from the drinking habits. ஒரு பயங்கரமான திருடனாய் இருப்பான். He might have been a great robber. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு அந்த திருட்டுத்தனத்திலிருந்து அவனுக்கு விடுதலை. But after accepting Jesus, he would have been delivered from the habit of robbery. ஒரு பயங்கரமான பொய்யனாய் இருப்பான். He may be a great liar. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு அந்த பொய்யிலிருந்து விடுதலை. But after accepting Jesus, he would have been delivered from the lies. விடுதலை இல்லாவிட்டால் உன் பாவம் மன்னிக்கப்படவில்லை. If there is no deliverance in you, then it is the meaning that your sins are not forgiven. அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, Beloved Christian friends, நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது மைதான். It is true that you have been accepted Jesus. உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது எப்படி உங்களுக்கு தெரியும்? But how can you be sure that your sins are forgiven? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று எப்படி உங்களை நிச்சயப்படுத்திக் கொள்ள முடியும்? How can you be made sure of yourself that you are the children of God? நீங்கள் செய்த பாவத்தில் இருந்து உங்களுக்கு விடுதலை இருந்தால் மாத்திரமே. Only if you have the true deliverance from your sins. அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள். They only are worthy to be called as the sons of God. செய்கிற பாவத்தில் இருந்து மனிதனுக்கு விடுதலை இல்லாவிட்டால் அவன் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. If a man could not be delivered from the sins or from the habits, then it is the meaning that he has not delivered from his sins. ஆகவே உம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குமானால் நீ செய்த பாவத்தில் இருந்து உனக்கு விடுதலையும் மன்னிப்பும் உண்டாயிருக்கும். If a sins are forgiven, surely you might have had a great deliverance from your sins. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். The Lord Jesus hath manifested into the world only to save the sinners. உலகத்தில் எத்தனையோ அவதாரங்கள் தோன்றி இருக்கலாம். In this world many incarnation of God might have come. மதங்கள் ஏராளம் இவ்வுலகிலே இருக்கலாம். Many religions might have been in the world. ஆனால் அருமையானுடைய மனுஷனுடைய பாவத்துக்கு மீட்பு மன்னிப்பு என்கிற ஒன்றை கொடுக்கக்கூடியவர் கிறிஸ்து மாத்திரமே. But only the Lord Jesus can give the forgiveness to the sins of the man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be the name of the Lord. சில நான் அடிக்கடி சில இடங்களை சொல்லுகிறதுண்டு. Often I used to say this thing. சில கிறிஸ்தவர்களும் கூட செய்தி பேப்பர்ல சில ஆட்கள் செத்து போனால் அவருடைய ஆத்தம சாந்திக்காக பிரார்த்தனை செய்வதாக எழுதியிருப்பார். Sometimes they used to give the advertisements in the papers, if any near or dear ones died, they would pray for their rest in their soul. அது எழுதியிருக்கிற கட்ட ரொம்ப யோசனையா இருக்கும். But if you go through the verse, then it will be a great thinking to us. இப்பொழுது ஒரு பெரியவர் அவர்கள் கத்தருக்குள் நித்திரடைந்தார் என்று அவருக்கு பேர் ஆரோக்கிய சாமி என்றோ பெரிய சாமி என்றோ சின்ன சாமி என்றோ பேரும் போட்டு எழுதியிருப்பார்கள். அவர் கத்தருக்குள் நித்திரடைந்தார். And they have been given the advertisement, condolence message that this Arugai Swami or Periya Swami, he died in the Lord. கத்தருக்குள் நித்திரடைந்தார் என்று ஹெட்டிங்ல போட்டுவிட்டு கீழே எழுதியிருப்பாங்க,
அன்னாரது ஆத்ம சாந்தி அடைய நாங்கள் இறைவனை இறஞ்சுகிறோம் என்று. It will be written in the heading that he hath died in the Lord, but at the bottom below they will be writing that his soul should rest in peace, that we pray for that. சிலர் பொதுவான வார்த்தையிலே செய்யும் சொல்லி எழுதி இருப்பார்கள், அவர் இறைவனடி சேர்ந்தார், அவரது ஆத்மாவுக்கு சாந்திக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். Some people used to put the name of God in a very common manner and they will be saying that his soul should rest in peace, so we pray for him. என்று சொல்லி அந்த விளம்பரப்படுத்தருடைய பேரும் அவருடைய பட்டம் எல்லாம் MABD DDED என்றெல்லாம் போட்டிருப்பார். Likewise they will be given the address as with a name with all their degrees. நான் பல சந்தர்ப்பங்களை இதை பார்த்து நான் என்ன நானே சிரிச்சு கொண்டிருப்பேன். Many times I used to see this and I used to laugh at it. ஏன்னா போயிருக்கிறது எங்கே? Because why he, where he had gone? கர்த்தருக்குள்ள. He entered into the Lord. சேர்ந்திருக்கிறது எங்க? But where he reached? இறைவன் அடியிலே. And he had reached the common God. இறைவன் அடியில போன விருப்பாடு, கர்த்தருக்குள் போன விருப்பாடு, ஆத்மாவுக்கு சாந்தி இல்லாவிட்டா இனி எங்கையா சாந்தி? After reaching God, then if he do not have the soul, rest in his soul, then where will he have the rest? பரலோகம் போயாச்சு, முக்தி அடைஞ்சாச்சுன்னு சொல்லி விளம்பரம் பண்ணி இருக்கிறார்கள், ஆனால் அங்க போன பின்பே சாந்தி இல்லாவிட்டால். If they have given the advertisement that he had entered into the Lord, but even after that he could not have the rest in his soul. அங்க பரலோகத்துல போன பின்பு இப்ப பூமியில இருந்துகிட்டு அங்க போனவங்களுக்காக ஜெபம் பண்றாங்களா? The very special thing, peculiar thing in it is that after he reached heaven, they are praying for him. சொர்க்கத்துல இருக்கிறவங்களுக்காக பூமியில இருக்கவங்க ஜெபம் பண்ணியா இருக்கிறது. And for the people who are in heaven, the people who are in the earth, they are praying. அது எழுதி போட்டுக்கிட்டு என்ன சொல்லி இருப்பாங்கன்னு சொன்னா என்ன MAPH பட்டம் படிச்சு காத்துல பறந்துகிட்டு இருக்கக்கூடிய மூளையில கொஞ்சம் கூட ஒர்க் பண்ண மாட்டேங்கிற. And even though after writing all these things, they will be writing their degrees of the MA, PhD and DD, so much they have read, but there's nothing in their mind. அருமையான நண்பர்களே, மனிதர்கள் எவ்வளவு புத்தீனமாய் பேசுகிறார்கள், புத்தீனமாய் செய்கிறார்கள். Dear people, how foolishly the man is behaving or how they are understanding it. பிரார்த்தனை செய்கிறாய் என்றால் என்ன பரிதாபமா இருக்கு, இனி வேணி வேற எங்க போறது? If the soul reached heaven or God, but you are in the earth and you are praying for that person to rest in peace, then what is the use of it? அங்க போயே சரியில்லைன்னு சொல்ற, இனி வேற எங்க போறது? Even he is not good, even after reaching heaven, then where can he go? மேலே போனவனுக்காகவே கீழே இருக்கிறாங்க இருந்து கூப்பாடு போட்டுட்டு இருக்கிறான்னு சொன்னா என்ன பண்றது? And for the person who had gone up to the person who is in the downstairs, that he is praying for him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. நண்பர்களே, இது நிச்சயம் இல்லாத ஒரு மார்க்கம் அல்ல. Beloved person, this is not our religion without any confidence. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. கர்த்தருடைய சமூகத்தில் அங்க என்ன இருக்கிறது? In the presence of the Lord, what is there? அங்க இறைப்பாடல் இருக்கிறது. There the rest is. அங்க சமாதானம் உண்டு. There is peace. அங்க சந்தோஷம் உண்டு. There is joy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. அங்க கண்ணீர்கள் துடைக்கப்படும். Your tears will be wiped away. தேவனே அவர்களை நடத்தி கொண்டிருப்பார். God himself will lead them. அங்க பசி இல்லை. There is no hunger. அங்க துக்கம் இல்லை. There is no sorrow. அங்க வேதனை இல்லை. There is no pain. அங்க சத்துருவும் இல்லை. There is no enemy. அங்க வியாதி இல்லை. There is no sickness. அங்க மரணம் இல்லை. There is no death. பரலோகத்தில் அப்படிப்பட்ட and there is no status, such a status. All the world is a passed away, everything has become new. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. அப்படிப்பட்டதுதான் பரலோகம். Heaven is such a great place. அங்கேதான் நம்முடைய தேவன் வாசம் பண்ணிக்கொண்டிருக்கிறார். There our God dwells. அந்த இடத்துக்கு போன விருப்பாடு, after reaching the place, யாரும் பறந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. It is not there, no intermediate person is necessary. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. ஆனால் இந்த பூமியிலே, பட் இன் திஸ் யூத், பாவத்தில் ஜீவிக்கிறவர்களுக்காக, for the person who are living in the sin, sharirathile thangale paavangalai seidhu kondirukkiravalukkaga, those who are committing the sins through their flesh, naam vendugal seivomaga. Let us pray for them. seigira paavathile irundhu manidhanukku modhalavathu vidalai arikkai seidhu vittudum bolundhu yesuvin rathathinale andha vidalaiyai manidhan petrukolugiraan. First of all, the man is delivered from the sins while he confesses his sins, and by the blood of Jesus he will be having the deliverance and the forgiveness. Irandavathu manidhanukkulle paava subhavam engira ondirukkara. Second, there is the sinful nature in man. அந்த பாவ சுபாவம் என்ன சொன்னா என்ன? What do we mean by the sinful nature? இத பாருங்க, ஒரு வேப்பமரம் நிக்கிறது. There's a neem tree. இதுக்கு மூட்டிலே ஒரு மூட்டை சக்கரை கொண்டு போட்டு
ஒருலாரி தண்ணியை ஊத்தி வளர்த்தி பாருங்க. இந்த ட்ரங்க் யூ புட் ஒன் பேக் ஆஃப் சுகர் அண்ட் போர் ஆட் வாட்டர் டு இட். இந்த வேப்ப மரத்துல கொஞ்சம் இனிப்பாவது கிடைக்குமா? Will you have any sweet fruits from this neem tree? நிச்சயமாக கிடைக்காது. Surely it will not be so. அந்த இனிப்ப கொஞ்சம் கூட இந்த வேப்ப மரம் ஏற்றுக்கொள்ளாது. That sugar will not, the sweet taste will not be accepted by this neem tree. ஏனென்றால் அது அந்த மரத்துக்குடைய தன்மை, நேச்சர், சுபாவம். Why it is so? Because it is the nature of the neem tree. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. அதுபோலவே தன் பிரியமானவளே, in the same way beloved persons, ஆதி மனிதன் பாவம் செய்தபடியினாலே, as the old man had sinned, அந்த ஆதி மனிதனுடைய சுபாவம் அவனுடைய சந்ததி. So the nature of the old man enters into his generation also. பாவம் சுபாவத்திலிருந்து மனுஷன் விடுவிக்கப்பட வேண்டும். Man should be delivered from the sinful nature. அந்த பாவம் சுபாவத்துடைய அடிப்படை என்ன? What is the foundation of the sinful nature? ஒரு முறை ஒருவர் என்னிடத்தில் கேட்டார். At one time one person asked to me, Pastor, நீங்க பாவம் பாவம்னு சொல்றீங்க. Pastor, you are always saying that the sin and sin. பாவத்தினுடைய ஒரிஜினல் பாவம் என்னது என்று கேட்டார். What is the original sin? பாவத்தினுடைய உற்பத்தி, ஒரிஜினல் சின் என்ன என்று கேட்டார். And he asked for the creation of the for the sin. இதுவரைக்கும் யாரும் என்னிடத்தில் அப்படி கேட்டதில்லை. Nobody had asked me about the origin of sin. நானும் அப்படி சிந்தித்ததும் இல்லை. And I have also thought in that way. Original sin என்னங்கற ஒரு சிந்தை எனக்கும் வரவில்லை. And I also do not have any thinking about the origin of sin. ஆனால் உடனே எனக்கு ஆவியானவர் உணர்த்தினார். But immediately the Lord, spirit of the Lord had given me the wisdom. ஒரே மனுஷனாலே கீழ்ப்படியாமை. Because through one man there is disobedience. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. அந்த கீழ்ப்படியாமை பிரமாணத்தை மீறின அந்த கீழ்ப்படியாமை தான் ஒரிஜினல் sin. The disobedience, transgressing the commandment, it is the origin of sin. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. சுபாவத்தினுடைய ஊற்று, அடிப்படை, அந்த ஆதாரம் என்று சொல்லுகிறது தெய்வத்தினுடைய பிரமாணங்களை மீறுகிறது. The foundation or the origin of sin is the transgressing the commandments of God. செய்ய கூடாது என்று சொன்னால் செய்வது. What you should not do, that we are committed. போகாது என்று சொன்னால் போவது. And if you ask, if you are asked not to go, then you are going there. நடக்காது என்று சொன்னால் நடப்பது. You should not walk, then they will be walking. நம்ம சொல்லுவோம், ஏய் இப்படி போகாதப்பா, போயான்னு அவன் சொல்லு, நான் போகத்தான் செய்வேன்னு சொல்லிட்டு போவோம். Sometimes we will say that you should not go in this way, but some persons may be going over that way, in that way. இந்த பஸ்ஸுகள்ல ஏறும் போது, well, you can take out a bus. அங்க எழுதி போட்டிருப்போம், படியில் எழுதி போட்டிருப்போம், படியில் பயணம், நொடியில் மரணம். In the footstep it will be written that if you travel in the footstep, then surely you'll be facing death. சன்னல்ல போய் உட்கார்ந்தாச்சு, அங்க எழுதி போட்டிருக்கிறான், கரம் சிரம் புறம் நீட்டாதி. If you take the side seat of the bus, it will be written there that you should not put away your hands or the head away from the bus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. கரம் சிரம் புறம் நீட்டாதீரன் எழுதி போட்டிருக்கிறான். Why you should not stretch out your hands or the head above the out of the bus. ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு முன்னே, about 20 years back, கடலூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல நின்று கொண்டிருந்தேன். I was standing near the கடலூர் பஸ் ஸ்டாண்ட். ஒரு பஸ் பயணிகளை இறக்கி கொண்டிருந்தது. And some passengers were getting down from the bus. இன்னொரு பஸ் பின்னால வந்து கொண்டிருந்தது. Another bus was following each. இந்த பஸ் ஓரத்துல ஒரு வாலிப சகோதரி ஒரு பச்சிளம் குழந்தையை வைத்துக் கொண்டு ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்திருந்தாள். One lady with a small baby in her hands, she was sitting at the side of the bus. திடீர்னு அவளுக்கு வாந்தி வந்தது. She had a vomiting sensation. குழந்தை கையில் இருக்கிறது, ஜன்னல் வழியாய் தலையை வெளியே போட்டு வாந்தி பண்ணுகிறாள். And as the baby was in her hands, that she was putting her, he had put her hand, the head out, and she was vomiting. பஸ் ஓரமா நின்று கொண்டிருக்கிறார். அந்த பஸ் வாஸ் இவள் தலையை எடுத்து வெளியே போடவும் அடுத்த வந்த பஸ் போட்டான், அடிச்சான் தலையில, தலையோடு கலந்து 50 அடி அப்புறத்துல போய் விழுகிறாரு. But at the time while she had stretched out her head, immediately another bus came, so her head was crashed with that bus. Enna bayangaram paarungal, what a terrible thing. Kulandai kaiyil irukkirathu, the baby was in her hand. Thalaivodu kalandu thoorathula poi vilagirathu, but the head was cut off from the neck. Eliyi podirukkiran, enna eliyi podirukkiran, but it is written there, கரம் சிரம் புறம் நீட்டாதே. Do not stretch out your hands or the head outside the bus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. பொதுவாக சொல்வார்கள், சட்டத்தை மதிக்க வேண்டும். So they used to say that we should honor the law. விதிகளை மதிப்போம், விபத்தினை தவிர்ப்போம். Let us give honor to the rules so that we can avoid the accidents. உன்னுடைய வாழ்க்கையினுடைய விபத்துகள், அசம்பாவிதங்களை அகற்றி ஒரு நல்ல வாழ்க்கை செய்ய வேண்டுமானால் ஆண்டவர் மனிதருக்கு விதித்திருக்கிற விதிகளை மனிதன் கீழ்ப்படிய வேண்டும்.
In the same way, if all the untoward things which are in your life, if it should be removed from your life, then you should obey to the commandments of the Lord. So the baptism, it is a commandment of God. It is the counsel or the plan of God that a man should obey to the water baptism. So it has been said it is the counsel of God. But the Pharisees and the law give over that they despise the doctrine of water baptism. Praise be to the name of the Lord. While a man obeys to the water baptism, so from that day onward, there will be a great change in his sinful nature. Praise be to the name of the Lord. And he will be delivered from his sinful nature. Day by day, sinful nature will be destroyed. So at the end, the man will be changed like Christ Jesus. So the word of God says that in the baptism, man is putting on Christ. Praise be to the name of the Lord. In two different ways, man will be knowing Jesus in the water baptism. First one, that he will be putting on the death of Christ Jesus in his mind. Secondly, he will be putting on Christ in his body. First of all, in the water baptism, we are putting on Christ in our minds. Praise be to the name of the Lord. Galatians 3:26-27 we read so. For as many of you as have been baptized into Christ Jesus have put on Christ. Praise be to the name of the Lord. Vithyasamana abhiprayangal ennangal neekkapadugirathu sindhayile allavuthal manadile. So all the difference of opinions were removed from our mind and from our heart. Jadi vithyasam, desa vithyasam, paasai vithyasam, ellam maari pogura. The difference of opinion about the caste, creed, or about the religion, all other things will be removed completely. Paasha desa enna sollugiradhu manushanukku periya pattulla oru kaaryam. Nowadays the man will be very much inclined towards his kind of religion or his about this nation. Ippa Thoothukudi Tirunelveli Sayarpur indha pakkathula ullanga Chennaiyila poyaachina anga irundhu Sayar poradhu kaaranam kanda oh namma uraya oh appadiya oh sari 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 sari. If the Sayar Puram Athirnavali people meets each other in the city of Chennai also, they'll be saying that, oh, you are blind to us. Even if it's the same way, if a Malayali and Malayali meets each other in some other places. If we see the rest or the peacefulness which they have, which if they will meet in some other different places. Not it is a great disease also. Once a pastor entered into the Lord in Thiruvalla, so we went there. One of the Kerala sisters that they were coming with us. And we went to see the body. The Kerala sister, brother, or believer, அம்மாமே சோத்துறான்னு சொல்றார். At the time one of the believer in that place, he had welcomed his sister. சௌக்கியமா இருக்கீங்களா? And she asked, how are you? Oh, நான் சௌக்கியமா இருக்கீங்களா? Yes, I'm well. அம்மாமே இப்ப எவடையா? Where are you now? நான் இப்ப மதுரைதான். I am now in Madurai. ஓ, தமிழத்தியானா? So now you are the Tamilian. தமிழத்தியானா? So are you a Tamilian now? எனக்கு அலையிலிருந்து கால் வர என்னமோ தோன்றது சொல்லுங்க பிரதர். பட் ஐ வாஸ் வெரி மச் ஐ டு நாட் நோ சம்திங் வாஸ் வொர்க்கிங் இன் மீ வித் ஃப்ரம் த ஹெட் டு டோ. ஆனால் அந்த சிஸ்டர் ஞானமாய் பதில் சொன்னார்கள். அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பட் ஷீ ஆன்சர்ட் இன் எ வெரி வைஸ் வே ஐ பிரேஸ் தி லார்ட் ஃபார் இட். நான் தமிழத்தியும் அல்ல மலையாளத்தியும் அல்ல நான் சியோன் குமாரத்தியா. I am not the Tamilian or the Malayali, but I am the daughter of Zion. Hallelujah. Hallelujah. Andavarku stotram.
Praise be to the name of the Lord. ஞானஸ்நான சத்தியத்திலே in the doctrine of water baptism இந்த ஆவிகள் எல்லாம் மனுஷனை விட்டு போக வேண்டும். All these kinds of spirits should be removed from the man. பரிசுத்தாவியின் அபிஷேகத்தின் மூலமாக through the anointing of the Holy Spirit புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்கிறீர்களே. And we put on the new man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. அடிமை யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. There's no respect of person as the Jew or not the Greek. அடிமை என்றும் சாதியன் என்றும் இல்லை. No servant or the master. ஆண்டும் பெண் என்றும் இல்லை. Neither women or men. கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமாயிருக்கிறார். Christ is all in all for them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. யோவான் அப்போஸ்தலன் கிறிஸ்துவை பார்க்கும் நேரத்திலே when John the apostle while he saw Jesus கழுத்து முதற்கொண்டு பாதம் வரையிலும் ஒரே அங்கி அவர் அணிந்திருக்கிறார். From the neck to the foot he had a same garment. பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை மனிதன் பெற்றுக்கொள்ள பிற்பாடுதான் after receiving the anointing of the Holy Spirit மனிதனுக்குள்ளே பூரணத்தின் வேலை துவக்கப்படுகிறது. The work of perfection will be starting in him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. மறுபகுதியில் சொன்னால் புதிய சிருஷ்டியினுடைய வேலை துவக்கப்படுகிறது. On the other side the work of the new creature will be started in him. பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு தான் இந்த உபதேசம் பொருத்தமானது. Only those who have been anointed with the Holy Spirit they will accept this doctrine. தேவனுக்குமே உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. தேவனுடைய பரிபூர்ணம் அனைத்தும் பரிபூர்ணம் எல்லாம் தூதுகளிலும் மற்றும் வேதபாடங்களிலும் நாம் கேட்கிற சத்தியங்கள் தான். And many times that through the Bible studies and through the God's through the sermon we used to hear it often. வேதத்திலே நான்கு விதமான பூரணங்கள் உண்டு. In the word of God we read about four kinds of perfection. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. இந்த நான்கு விதமான பூரணங்கள்